இனிமே கண்ண மூடிட்டு கடலை எண்ணெய் வாங்கலாம். ஏன்னா மந்த்ரா கடலை எண்ணெய் இதயத்தின் தயாரிப்பு. பிரதேச மாநிலம் பர்வானியில் நேற்று நடைபெற்ற பாஜக தொண்டர்கள் கூட்டத்தில் மத்திய பிரதேச முதல்வர் மோகன் யாதவ் பேசிய போது, இந்துக்களுக்கும் முஸ்லிம்களுக்கும் இடையில் மோதலை தூண்டிவிடுவதை காங்கிரஸ் வழக்கமாக கொண்டிருக்கிறது. ஜம்மு காஷ்மீருக்கு வழங்கப்பட்டு வந்த சிறப்பு அந்தஸ்து சட்டப்பிரிவு 370 ரத்து செய்யப்பட்டால் அங்கு இரத்த ஆறு ஓடும் என்று அந்த கட்சி அச்சுறுத்தியது. ஆனால் அவர்களுடைய பொய்களை எல்லாம் பிரதமர் மோடி தலைமையிலான ஆட்சி அம்பலப்படுத்திவிட்டது. அதேபோல அயோத்தியில் ராமர் கோவில் கட்டி எழுப்பினால் இந்துக்களுக்கும் முஸ்லிம்களுக்கும் இடையில் கலவரம் உண்டு, நாடு துண்டு துண்டாகும் என்று கட்டுக்கதைகளை காங்கிரஸ் பரப்பியது. ஆனால் அப்படியான எந்த மோதலும் ஏற்படவில்லை. சட்டப்பிரிவு 370 ஜூலம் நதியில் அடித்து செல்லப்பட்டு பாகிஸ்தான் கரை கடந்து சென்று விட்டது. சட்டப்பிரிவு 370 ரத்துக்கு பிறகு காஷ்மீரில் அமைதி நிலவுவதால் பாகிஸ்தான் ஆக்கிரமிப்பு காஷ்மீர் மக்கள் கூட தாங்களும் இந்தியாவுடன் இணைய விரும்புகின்றனர். நானாக இப்படி சொல்லவில்லை. பாகிஸ்தான் ஆக்கிரமிப்பு காஷ்மீர் மக்கள் சொல்வதைத்தான் சொல்கிறேன். விடுதலைக்கு பிறகு இந்தியா பிளவுபட்டது துரதிருஷ்டவசமானது. இந்துக்களும் முஸ்லிம்களும் ஒருவரோடு ஒருவர் மோதிக்கொள்ள தூண்டியது காங்கிரஸ் தான். இன்று இந்தியா தனது சொந்த மொழியில் பாகிஸ்தானுக்கு பதிலடி கொடுக்க விரும்புகிறது. இதற்கிடையில் ஊழலை ஒழிப்பதாக பேசி வந்த ஆம் ஆத்மி கட்சி தலைவரும் டெல்லி முதல்வருமான அரவிந்த் கெஜ்ரிவாலே ஊழல் குற்றச்சாட்டில் சிக்கி இன்று சிறையில் அடைக்கப்பட்டுள்ளார் என்று மத்திய பிரதேச முதல்வர் மோகன் யாதவ் கூறியுள்ளார். ஊழலை ஒழிக்க வேண்டும் என்று மக்கள் நீதி மையத்தை துவக்கிய கமல் இன்றைக்கு ஊழல் குற்றச்சாட்டுக்குள்ளான திமுகவிடம் தஞ்சம் அடைந்துள்ளார். இதனால் அவரது கட்சியினர் பாஜகவில் இணைகின்றனர் என சிவகங்கையில் பாஜக தேசிய முன்னாள் செயலாளர் எச் ராஜா சாடினார். கண்டனூர் தந்தையும் மகனுமான சிதம்பரம் மற்றும் கார்த்திக் இருவரும் சிவகங்கை தொகுதியில் 40 ஆண்டுகளாக வெற்றி பெற்றிருந்தும் பொருளாதாரத்தில் பின்தங்கியே சிவகங்கை உள்ளது. மக்களை புறக்கணித்தவர்கள் அவர்கள். வரும் மக்களவைத் தேர்தலில் அவர்கள் குடும்பத்திடமிருந்து சிவகங்கை தொகுதியை மீட்டு பிரதமர் மோடி நேரடி பார்வையில் கொண்டு சென்று வளர்ச்சி பெற செய்ய வேண்டும். எய்ம்ஸ் மருத்துவமனைக்கு மாநில அரசு இடத்தை தேர்வு செய்வதில் சிங்கிப்பட்டியா மதுரையா என குழப்பத்தில் இருந்ததே தாமதத்திற்கு காரணம். அமைச்சர் உதயநிதி காட்டிய செங்கலுக்கு வேலையின்றி எய்ம்ஸ் கட்டுமான பணி தொடங்கிவிட்டது. சனாதன தர்மம் என்றால் அது இந்து மதம்தான் என உச்சநீதிமன்றம் தெரிவித்துவிட்டது என்று பாஜக தேசிய முன்னாள் செயலாளர் எச் ராஜா கூறினார். தமிழக காங்கிரஸ் கட்சி தலைவர் செல்வ பெருந்தகை நேற்று செய்தியாளர்களிடம் பேசுகையில், ஒவ்வொரு தொகுதியிலும் வேட்பாளர்களை பரிசீலனை செய்து வெளியிட வேண்டிய நிலை காங்கிரஸ் கட்சிக்கு இருக்கிறது. பாஜகவை போல ஆளை பார்த்து சீட்டு வழங்குவதில்லை. பாஜக அரசால் எங்களுடைய நிதி ஏறக்குறைய ₹285 கோடி திருடப்பட்டுள்ளது. பிரதமர் மோடி காங்கிரஸ் கட்சியையும் ஜனநாயகத்துக்காக குரல் கொடுத்து வரும் கட்சிகளையும் தொடர்ந்து முடக்கி வருகிறார். 2017-18 நிதியாண்டில் நாங்கள் தாமதமாக தாக்கல் செய்தோம் என்பதற்காகவும், இன்னொரு வழக்கு தாக்கல் செய்யவில்லை என்பதற்காகவும் 11 கணக்குகள் பாஜகவால் முடக்கப்பட்டுள்ளன. பாஜக அரசு எங்களது கட்சியில் இருந்து ₹115.32 கோடியை எடுத்திருக்கிறது. மக்களை காங்கிரஸ் தலைவர்கள் சந்திக்காமல் தடுக்க வேண்டும், அவர்களது போக்குவரத்துக்கு இடையூறு செய்ய வேண்டும். இதற்காக நிதி ஆதாரத்தை முடக்கினால் காங்கிரஸ் கட்சியை முடக்கிவிடலாம் என பிரதமர் மோடி பகல் கனவு கொண்டிருக்கிறார். பணம் ஒரு பொருட்டே கிடையாது. மக்களை நம்பி நாங்கள் தேர்தலில் நிற்கிறோம். மக்களவை தேர்தலையொட்டி மின்னணு வாக்குப்பதிவு இயந்திரத்தில் விவிபாட் 100% எண்ணப்பட வேண்டும் என்றும், அவற்றை எண்ணும் போது பூத் வாரியாக இல்லாமல் கலந்து எண்ண வேண்டும் என்றும் தேர்தல் ஆணையத்திடமும் உச்சநீதிமன்றத்திடமும் வேண்டுகோள் விடுத்திருக்கிறோம் என தமிழக காங்கிரஸ் கட்சி தலைவர் செல்வ பெருந்தகை கூறினார். இவிஎம் எனப்படும் மின்னணு வாக்குப்பதிவு இயந்திரத்தில் முறைகேடு செய்ய முடியாது என்பதை விளக்கி சாணக்கிய ஆசிரியர் ஆர். ரங்கராஜ் பாண்டே மிக விரிவாக விளக்கி நேற்று வீடியோ வெளியிட்டுள்ளார். அதன் லிங்க் இந்த செய்தியின் கீழே உள்ளது.
மக்களவை தேர்தல் தேதி கடந்த 16ஆம் தேதி அறிவிக்கப்பட்டது முதல் நாடு முழுவதும் தேர்தல் நடத்தை விதிகள் அமலுக்கு வந்தன. இந்நிலையில் நடத்தை விதிகளை பாஜக மீறியுள்ளதாக டெல்லியில் உள்ள இந்திய தேர்தல் ஆணையத்தில் திமுக புகார் அளித்துள்ளது. இந்திய தலைமை தேர்தல் அதிகாரிக்கு திமுக அமைப்பு செயலாளர் ஆர் எஸ் பாரதி அனுப்பிய புகார் கடிதத்தில் போல் சர்வே டாப் என்ற இணையதளத்தில் பாஜக தேர்தல் போனஸ் என்ற தலைப்பில் விளம்பரம் வெளியிடப்பட்டுள்ளது. அந்த விளம்பரத்தில் இடம்பெற்றுள்ள கேள்விகளுக்கு பதிலளித்தால் ரூபாய் 5000 பரிசளிக்கப்படும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்த விளம்பரம் மக்கள் பிரதிநிதித்துவ சட்டத்தின் 123ஆம் பிரிவின்படி குற்றமாகும். வேட்பாளரோ அல்லது அவரது முகவரோ யாருக்கும் பரிசு பொருளை அளிக்கவோ அல்லது கொடுப்பதாக வாக்குறுதி அளிப்பது லஞ்சமாகும். இதனை அனைத்து கட்சிகளும் வாக்காளர்களும் தவிர்க்க வேண்டும் என்று தேர்தல் நடத்தை விதியில் உள்ளது. இந்திய தேர்தல் ஆணையம் உடனே தலையிட்டு பாஜக மீது நடவடிக்கை எடுத்து உரிய உத்தரவுகளை பிறப்பிக்க வேண்டும் என திமுக அமைப்பு செயலாளர் ஆர் எஸ் பாரதி தெரிவித்துள்ளார். மத்திய அரசு உயரதிகாரிகள் செய்தியாளர்களிடம் கூறுகையில் நடப்பு 2023-24 நிதியாண்டில் மூலதன செலவுக்காக மாநிலங்களுக்கு வட்டி இல்லாமல் 1.30 லட்சம் கோடி ரூபாய் வழங்கப்படும் என மத்திய பட்ஜெட்டில் அறிவிக்கப்பட்டது. எனினும் திருத்தப்பட்ட மதிப்பீட்டின்படி நடப்பு நிதியாண்டுக்கான ஒதுக்கீடு 1.06 லட்சம் கோடி ரூபாயாக சென்ற பிப்ரவரி 1ஆம் தேதி குறைக்கப்பட்டது. சில மாநில அரசுகள் தகுதி அளவுகோள்களை பூர்த்தி செய்யாததும் சில மாநிலங்கள் 2022-23 நிதியாண்டுக்கு வழங்கப்பட்ட தொகையில் பெரும் பகுதியை செலவிடாததுமே இந்த திருத்தப்பட்ட மதிப்பீட்டிற்கு காரணம். மூலதன செலவுக்காக ஒதுக்கப்பட்டுள்ள நிதியில் 90%, அதாவது சென்ற பிப்ரவரி 29ஆம் தேதி நிலவரப்படி 95,226 கோடி ரூபாயை மாநில அரசுகளுக்கு மத்திய அரசு வழங்கியிருக்கிறது. மீதமுள்ள தொகை மார்ச் 31ஆம் தேதிக்குள் வழங்கப்படும் என்று மத்திய அரசு அதிகாரிகள் தெரிவித்தனர். தமிழகத்தில் வெள்ளம் பாதித்த பகுதிகளுக்கு பேரிடர் நிவாரண நிதி தர மறுக்கும் மத்திய அரசுக்கு எதிராக உச்சநீதிமன்றத்தில் வழக்கு தொடர உள்ளதாக தேர்தல் பிரச்சாரத்தில் முதல்வர் ஸ்டாலின் பேசினார். திருநெல்வேலி மாவட்டம் நாங்குநேரி 4 வழி சாலை டோல்கேட் அருகே நடந்த தேர்தல் பிரச்சார பொதுக்கூட்டத்தில் திருநெல்வேலி காங்கிரஸ் வேட்பாளர் ராபர்ட் ப்ரூஸ், கன்னியாகுமரி காங்கிரஸ் வேட்பாளர் விஜய் வசந்த், விளவங்கோடு சட்டசபை காங்கிரஸ் வேட்பாளர் தாரகை ஆகியோரை ஆதரித்து ஸ்டாலின் பேசுகையில், தமிழர்களை மதிக்கும் தமிழர்களை வெறுக்காத ஒருவர் பிரதமராக வேண்டும் என்றால் அது உங்கள் கையில்தான் இருக்கிறது. பிரதமர் நரேந்திர மோடியை தோற்கடிக்க வேண்டும். மீண்டும் அவர் ஆட்சிக்கு வந்தால் அமைதியான இந்தியா அமளியான இந்தியாவாக மாறிவிடும். அதற்கு சமீபத்திய உதாரணம் மணிப்பூர் மாநிலத்தில் நடந்த கலவரம். தற்போது தேர்தல் வந்துவிட்டது என்று அடிக்கடி வரும் பிரதமர் மோடி பேரிடர் ஏற்பட்ட போது எங்கிருந்தார்? 2 இயற்கை பேரிடர் அடுத்தடுத்து தமிழகத்தை தாக்கிய போது 1 பைசாவாவது கொடுத்தீர்களா? இல்லையே, உதவிதான் செய்யவில்லை. ஓட்டு கேட்டு வந்தபோது மக்களுக்கு ஆறுதல் வார்த்தையாவது கூறினீர்களா? மத்திய அரசிடமிருந்து நிதி வரவில்லை என்றாலும் மக்களுக்கு செய்ய வேண்டியதை, தர வேண்டியதை, உதவ வேண்டியதை உடனடியாக கொடுக்க வேண்டும் என்று நாங்கள் கேட்டோம். வெள்ள பாதிப்புக்காக மத்திய அரசிடம் இருந்து 37,000 கோடி ரூபாய் நிவாரண தொகையாக மறுசீரமைப்புக்கு கேட்டோம், தரவில்லை. நாம் உரிமையோடு கேட்பதை தர மறுக்கும் மத்திய அரசுக்கு எதிராக உச்சநீதிமன்றத்தில் வழக்கு தொடரப் போகிறோம். சட்டசபை நிறைவேற்றி அனுப்பும் சட்டத்துக்கு கையெழுத்து போட சொல்லுங்கள் என்று நீதிமன்றம் சென்றோம். பொன்முடியை மீண்டும் அமைச்சராக வலியுறுத்தி நீதிமன்றம் சென்று வென்றோம். மத்திய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் நிவாரண நிதியும் தரமாட்டார்களாம். மாநில அரசே மக்களுக்கு நிவாரண தொகை வழங்கினால் அதையும் பிச்சை என்று ஏளனம் செய்வார்களாம். அரசு செலவு செய்யும் ஒவ்வொரு ரூபாயும் மக்கள் பணம். அவர்கள் கஷ்டப்படும் போது அதை கேட்பது மக்களின் உரிமை. இன்னொரு மத்திய அமைச்சர் தமிழர்களை தீவிரவாதிகள், பயங்கரவாதிகள் என குற்றம் சாட்டுகிறார். தமிழர்கள் மீது ஏன் இத்தனை கோபம், வெறுப்பு, வன்மம்? எங்கள் வரிப்பணத்தில் 1 ரூபாய் கொடுத்தால் 29 பைசாதான் திரும்பி வருகிறது. அது கேட்டால் அதற்கும் வாயாலேயே வடை சுடுவீர்களா? இந்திய அரசு செலவு செய்த திட்ட செலவில் 11 விழுக்காட்டை தமிழக வளர்ச்சிக்கு கொண்டு வந்துள்ளோம். இதுபோல் 69 திட்டங்களை நிறைவேற்றி காட்டினோம். தமிழ் மொழியை செம்மொழியாக்கும் கனவை நிறைவேற்றினோம். இதுபோல் உங்களால் செலுத்தப்பட்ட திட்டங்களை பட்டியலிட முடியுமா என தமிழக முதல்வர் ஸ்டாலின் கேள்வி எழுப்பினார்.
வேட்புமனு தாக்கலில் ஆட்சியர் உறுதிமொழி படிவத்தை வாசிக்க சொன்னபோது தமிழ் தெரியாது என்று விருதுநகர் தொகுதி நாம் தமிழர் கட்சி வேட்பாளர் கூறினார். இதையடுத்து ஆட்சியர் வாசிக்க பின்தொடர்ந்து உறுதிமொழியை ஏற்றுக்கொண்டார். தென்காசி மாவட்டம் வீரகேரளம் புதூர் அருகே உள்ள மேலக்களங்களை சேர்ந்தவர் சி கௌசிக். மருத்துவரான இவர் நாம் தமிழர் கட்சியின் மருத்துவர் பாசறையின் மாவட்ட செயலாளராக உள்ளார். விருதுநகர் மக்களவை தொகுதிக்கு வேட்பாளராக அறிவிக்கப்பட்ட இவர் நேற்று காலை விருதுநகர் ஆட்சியர் அலுவலகத்துக்கு தனது கட்சியினருடன் வேட்புமனு தாக்கல் செய்ய வந்தார். விருதுநகர் ஆட்சியரிடம் வேட்பாளர் கௌசிக் வேட்புமனுவை தாக்கல் செய்தபோது அவரிடம் உறுதிமொழி படிவம் வழங்கி அதை வாசிக்குமாறு ஆட்சியர் கூறினார். அப்போது தனக்கு தமிழ் வாசிக்க தெரியாது என்று வேட்பாளர் கூறினார். அதையடுத்து உறுதிமொழியை மாவட்ட தேர்தல் அலுவலரான ஆட்சியர் ஜெயசீலன் வாசிக்க அதனை வேட்பாளர் கௌசிக் பின்தொடர்ந்து கூறி உறுதிமொழியை ஏற்றார். நாம் தமிழர் கட்சி சார்பில் போட்டியிடும் இவருக்கு தமிழ் வாசிக்க தெரியாதா என கட்சியினரிடம் கேட்டபோது மருத்துவர் கௌசிக்கின் பெற்றோர் வட மாநிலத்தில் வசிக்கின்றனர். கௌசிக் அங்கு படித்ததால் அவருக்கு தமிழ் வாசிக்க தெரியாது, பேச மட்டுமே தெரியும் என்று கூறினார். பாஜக கூட்டணியில் உள்ள கட்சிகளுக்கு தேர்தல் ஆணையம் சின்னம் ஒதுக்கிய நிலையில் மதிமுக விசிக உள்ளிட்ட பிற கட்சிகளுக்கு சின்னம் ஒதுக்காதது ஜனநாயக படுகொலை என மதிமுக வேட்பாளர் துரை வைகோ தெரிவித்தார். திருச்சி மக்களவை தொகுதியில் போட்டியிட நேற்று வேட்புமனு தாக்கல் செய்த பின் அவர் செய்தியாளர்களிடம் கூறுகையில் பாஜக கூட்டணியில் உள்ள கட்சிகளுக்கு தேர்தல் சின்னம் ஒதுக்கிய நிலையில் மதிமுக விசிக போன்ற கட்சிகளுக்கு இதுவரை தேர்தல் ஆணையம் சின்னம் ஒதுக்காதது ஜனநாயக படுகொலை. இது தொடர்பாக சென்னை உயர்நீதிமன்றத்தில் வழக்கு தொடர்ந்துள்ளோம். இந்த வழக்கு விசாரணைக்கு வருகிறது என கூறினார். திருச்சியில் நேற்று முன்தினம் நடைபெற்ற வேட்பாளர் அறிமுக செயல் வீரர் கூட்டத்தில் துரை வைகோ சின்னம் தொடர்பான விவகாரத்தில் உணர்ச்சி வசப்பட்டு கண்ணீர் விட்டு பேசியது திமுக மதிமுக தொண்டர்களிடையே மனக்கசப்பை ஏற்படுத்தி உள்ளதா என்று செய்தியாளர்கள் கேட்டதற்கு அப்படி யாரிடமும் எந்த கசப்புணர்வும் ஏற்படவில்லை என்று துரை வைகோ கூறினார். டெல்லி முதல்வர் அரவிந்த் கெஜ்ரிவாலை அமலாக்கத்துறை கைது செய்ததை கண்டித்து ஆம் ஆத்மி கட்சி ஹோலி பண்டிகை கொண்டாடவில்லை என்று டெல்லி கல்வி மற்றும் நிதித்துறை அமைச்சர் ஆதிஷி அறிவித்தார். மதுபான கொள்கையில் முறைகேடு தொடர்பான விசாரணைக்கு ஆஜராகும்படி டெல்லி முதல்வர் அரவிந்த் கெஜ்ரிவாலுக்கு கடந்த நவம்பர் முதல் 8 முறை சம்மன் அனுப்பியது அமலாக்கத்துறை. இதனை நிராகரித்து வந்த கெஜ்ரிவாலை மார்ச் 21 அமலாக்கத்துறை கைது செய்தது. இதனை கண்டித்து ஆம் ஆத்மி கட்சியினர் தொடர் போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். இதுபற்றி டெல்லி கல்வி மற்றும் நிதித்துறை அமைச்சர் ஆதிஷி கூறுகையில் ஹோலி வெறும் பண்டிகை அல்ல, தீமையை நன்மை வென்றதற்கான அடையாளம் அது, கொடுமையை நீதி அகற்றியதற்கான சின்னம் அது. ஆம் ஆத்மி கட்சியின் ஒவ்வொரு தலைவரும் இத்தகைய தீமையை கொடுமையை அநீதியை எதிர்த்து இரவும் பகலுமாக போராடி கொண்டிருக்கிறோம். இந்த முறை ஆம் ஆத்மி கட்சியினர் வண்ணங்களோடு விளையாட போவதில்லை, ஹோலி பண்டிகையை கொண்டாட போவதில்லை என்று தீர்மானித்திருந்தோம். ஏனெனில் குரூர கொடுங்கோல் ஆட்சியாளர் நமது பேரன்புக்குரிய டெல்லி முதல்வர் அரவிந்த் கெஜ்ரிவாலை சிறையில் அடைத்துவிட்டனர். இன்றைய தேதியில் நமது தேசத்தில் இருந்து ஜனநாயகத்தை விரட்டியடிக்கும் அத்தனை காரியங்களையும் அவர்கள் செய்து முடித்துவிட்டார்கள். இந்த ஹோலி தினத்தன்று கொடூரத்தையும் தீமையையும் விரட்டி அடிக்க எங்களுடன் கரம் கோக்க உங்கள் அனைவரிடம் வேண்டுகோள் வைக்கிறேன் என டெல்லி கல்வி மற்றும் நிதித்துறை அமைச்சர் ஆதிஷி கூறியுள்ளார். இது தவிர கெஜ்ரிவால் கைதை கண்டித்து ஆம் ஆத்மி, காங்கிரஸ் உள்ளிட்ட இந்தி கூட்டணி கட்சிகள் மகா பேரணி என்ற பெயரில் கண்டன ஆர்ப்பாட்ட பேரணியை டெல்லி ராம்லீலா மைதானத்தில் மார்ச் 31 நடத்தவுள்ளன.